பத்து நம்ம பசு எட்டு இருபது வருதுல, நாங்களும் எழுதுவோம். அவங்க அப்பா சொன்னா புள்ள வருவான்னு. அவங்க அப்பா நல்லவன், இவன் கெட்டவன். இப்போதைக்கு நீ எப்ப வருவ அப்படிங்கறது மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் பேச்சாவும் மூச்சாவும் இருக்கு. எப்ப வருவ கருணா, கொஞ்சம் சீக்கிரம் ஆய். இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலியிலிருந்து விருதுநகருக்கு டிஎன்எஸ் சாரி எஸ்சிடிசி நான் ஏசி சீட் ரெண்டு ஸ்லீப்பர் பஸ்ஸில் ட்ராவல் ரிவ்யூ பண்ண போகிறோம். பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸை பற்றி சொல்லிடுறேன். பஸ் பார்த்தீங்கன்னா சீட் ரெண்டு ஸ்லீப்பர், மேலே பார்த்தீங்கன்னா சீட் ஸ்லீப்பர், கீழே ஃபுல்லாமே சீட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஒரு 31 சீட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பூராமே சிங்கிள் சீட்டு போட்டிருக்காங்க. மேலே ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 15 ஸ்லீப்பர், 15 பேர் படுத்துக்கிற மாதிரி. டூ இங்கிட்ட வந்து ரெண்டு ஸ்லீப்பர், இங்கிட்ட சிங்கிள் ஸ்லீப்பரில் போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்குது. பஸ்ஸில் வந்து சீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னு சொல்கிறேன். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பழைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கே டைப்பில் இருக்கும் சார்ஜர். நிறையா பஸ்ஸில் வந்து யூஎஸ்பி டைப்பில் நம்ம சார்ஜ் கொடுக்கலாம். இதில் ப்ளக் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுச்சு, நியூஸ் பேப்பர் வைக்கிற மாதிரி ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. முடியாதவன் தான் காரணம் காட்டுவான், முடிஞ்சவன் ராட்டினம் காட்டுவான். காட்டுக்குள்ள போனோம்னு ஆசைப்படுறவனுக்கு வெளில வர வழி தெரியணும் இல்லையா? உள்ளே வாழ்றதுக்கு வழியே உருவாக்கணும். முடியாதுன்றது ஒண்ணு. சுவாமி எப்ப வருவார், எப்ப வருவார், எப்ப வருவார் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு தரிசனம். கொஞ்சம் இது இருக்கும், அப்பட் இருக்காது. இப்ப வந்து நாலுமே பலூனு அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ BS6 இன் எஸ்சிடிசி. எஸ்சிடிசி பஸ்ல பாத்தீங்கன்னா BS6 பஸ் ஒரு ஒன் வீக் முன்னாடி, ஒன் மந்த்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பஸ்ஸஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. எத்தனை பஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100 பஸ்ஸஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள லான்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ்சிடிசி பஸ் இதுக்கு முன்னாடி ஓன வண்டி பாத்தீங்கன்னா BS4 வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப காலமாக. BS4 2018 20-24 வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா BS4 தான் ஒயிட் கலர்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே டிசைனிங்ல பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பாத்தீங்கன்னா லைட் கிரீன்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து பியூர் ஒயிட்டா இருக்கும். லைட் கிரீன்ல அதே டிசைனிங்ல வந்து ஸ்லீப்பர் வண்டி, ஏசி வண்டி, நான் ஏசி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் வீடியோ பண்ண போறோம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம திருநெல்வேலியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் தான் பண்ண போறோம். நம்ம சென்னைக்கு எல்லாம் போக மாட்டோம். எப்பயும் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சீக்கிரத்துல பின்னலாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலியிலிருந்து விருதுநகருக்கு டிஎன்எஸ் சாரி எஸ்சிடிசி நான் ஏசி சீட் ரெண்டு ஸ்லீப்பர் பஸ்ஸில் ட்ராவல் ரிவ்யூ பண்ண போகிறோம். பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸை பற்றி சொல்லிடுறேன். பஸ் பார்த்தீங்கன்னா சீட் ரெண்டு ஸ்லீப்பர், மேலே பார்த்தீங்கன்னா சீட் ஸ்லீப்பர், கீழே ஃபுல்லாமே சீட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஒரு 31 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பூராமே சிங்கிள் சீட்டு போட்டிருக்காங்க. மேலே ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 15 ஸ்லீப்பர், 15 பேர் படுத்துக்கிற மாதிரி. டூ இங்கிட்ட வந்து ரெண்டு ஸ்லீப்பர், இங்கிட்ட சிங்கிள் ஸ்லீப்பரில் போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்கு. பஸ்ஸில் வந்து சீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னு சொல்கிறேன். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பழைய பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் இருக்கும் சார்ஜர். நிறையா பஸ்ஸில் வந்து யூஎஸ்பி டைப்பில் நம்ம சார்ஜ் கொடுக்கலாம். இதில் ப்ளக் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுச்சு, நியூஸ் பேப்பர் வைக்கிற மாதிரி ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க.
சீட்ல வந்து இதுதான் பூராமே கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி டோர் நம்ம பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோர், அது போக ரைட் சைடு டோர் ஒரு எமர்ஜென்சி டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேமர், ஹேமர் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹேமர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டை சேர்த்து ஒரு 7 ஹேமர் என்ன கொடுத்துருக்காங்க. பெர்த்தை பற்றி சொல்லிடுவோம், அந்த பெர்த்துக்குள்ள நான் ஏரியா சொல்கிறேன். மேலே பெர்த்தில் ஏரியாச்சுங்க, பெர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜ் ஹோல்டர் பக்கத்தில் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு லீடிங் லைட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அது போக ப்ளக் பாயிண்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் ஹோல்டர் இதாக இருக்குது, மொபைல் ஹோல்டர் சார்ஜ் போட்டுக்கிறலாம், மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனு நான் ஏசினால நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் 6 feet இருக்கேங்க, கரெக்டாக நான் 6 feet இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் தட்டுதுங்க, 6 feet கொஞ்சம் தட்டுது எனக்கு. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறலாம். இது வந்து கடைசி பெர்த்து, அதனால கிட்ட எப்படி இருக்கானே தெரியல. மற்ற பெர்த்தில் ஏறி பார்க்கலாம், இது நல்லாவே இருக்குது. மெயினாக வந்து இந்த பஸ்ஸில் வந்து சொல்லி ஆகணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த BS4 பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா BS4 BS3 இந்த கிரீன் கலர் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் பலூன் இருக்கும், ஏர் சஸ்பென்சரு இதுவே பேருந்து சொல்லுவாங்க தமிழில். இந்த BS6 ஒரு அட்வான்டேஜாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேக்லேயும் பலூனும் ஃப்ரண்ட்லேயும் பலூன், பிரேக் அடித்தா வண்டி அப்படியே ஃப்ரெண்ட் அப்படியே உட்காருது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் ட்ராவல்ஸில் கூட அந்த ஃப்ரெண்டில் பலூன் கொண்டு வந்த மாதிரி தெரியல, இவங்க போட்டிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன் பலூனை, ஃப்ரெண்டும் பலூனு பேக்கும் பலூன். அதனால் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு நாள் வரைக்கும் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும். இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் வேலந்துங்க, BS6 மாடல் பார்த்தீங்கன்னா 2023 மாடல். கோச் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கோச்சில் நிறையா பாடி பில் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எம்ஜி லீரால பாடி பில் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது, கரெக்டாக 5:30 டைம் சொல்லியிருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5:20 கிட்ட ஆகுது. பஸ்ஸை எடுக்குவோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் பஸ் எப்படி இருக்குது என்னென்று. பஸ்ஸோட இண்டியன் எக்ஸ்பீரியை பார்த்துட்டு கேப் இன்னும் கன்வியூ பண்ணுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள. ஆயுள் வரை
நம்ம திருநெல்வேலி டு சென்னை ஆபரேட் பண்ற பிராண்ட் நியூ BS6 SCDC பஸ்ஸுடைய டிரைவர் அண்ணே. வணக்கம்ணே. வணக்கம். உங்க பேர் அண்ணே? சஞ்சீவி காந்தி. சஞ்சீவி காந்தி. சொந்த ஊர்ண்ணே? நாமக்கல். நாமக்கல், சரிங்கண்ணே. நாமக்கல் இருக்கீங்களா? இப்ப இருக்கிறதுண்ணே? இப்ப இருக்கு, திருநெல்வேலி. திருநெல்வேலி இருக்கீங்க. சரி சரி சரி. நம்ம SCDC ல எத்தனை வருஷம் நீங்க சர்வீஸ் பண்றீங்க? 12 வருஷமா. 12 வருஷமா இருக்கீங்க. இப்ப 2024 2012 உள்ள வந்திருப்பீங்க. 2012 இருந்து இப்ப நீங்க ஒரே டிப்போ? ஒரே டிப்போ. திருநெல்வேலி டிப்போ. இது எந்த டிப்போ? ரெண்டு டிப்போல ரெண்டாவது டிப்போ. ரெண்டாவது போனா இது எல்லாம் ரோட்டும் சொல்லி கொடுக்கணும். கேடிசி நகர் அந்த டிப்போ. சரிங்க சரிங்க. இப்ப இந்த BS6 பஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப நீங்க இந்த BS6 பஸ் எவ்வளவு நாள் ஓடிட்டு இருக்கீங்க? 15 நாளா. அந்த BS4க்கு கம்பேர் பண்றப்ப இந்த BS6 எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. திருநெல்வேலி டு சென்னை 6:30 ஆகுது. கரெக்டாக வண்டி பார்த்தீங்கன்னா சாத்தூர் கிட்ட போகுது. நம்ம போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஆறாம் நகர் நம்ம ஊர்கிட்ட இறங்க போகிறோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் கேபின் எடுப்பு பண்ணியிருக்கேன். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு கோயில்பட்டி வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்டில் வந்து நம்ம இது வரைக்கும் ப்ரைவேட் பஸ்ஸில் எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருப்போம். ஏர் சஸ்பென்சர்னால பின்னாடி வந்து அப்படியே வண்டி மிதக்கும். அதே மிதக்கிற மாதிரியே ஃபீலிங் வந்து ஃப்ரெண்டில் கொடுக்குது. நம்ம SCDC பஸ்ஸில் 4 சஸ்பென்சர் ஃப்ரெண்டும் பேக்குமே வந்து பலூன்னால அப்படியே வண்டி மிதந்துக்கிட்டு போகுது. பெருத்தில் தான் இப்போ ஏறி உட்காந்துருக்கேன். என் லைட்டை போட்டு விட்டு வீடியோ எடுத்து முடிச்சு தருவோம் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரைவர் ப்ளஸ் கண்டக்டர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரை பார்ப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரான ஜாலியான டைப்பாக இருக்காங்க. என்ன ஒரு டவுட்டு கேட்டாலுமே வந்து பஸ்ஸை பற்றி என்ன டவுட்டு கேட்டாலுமே முகம் சுழிக்காமல் டிரைவர் அண்ணன் வந்து தெரு அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுதோ அந்த பஸ்ஸை பற்றி BS6 பற்றி ஒரு தடவை ஒரு 15 நாள் அந்த வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரா என்ன கேட்டாலுமே சொல்கிறாங்க டிரைவர் அண்ணன். உண்மைக்கு வந்து டிரைவர் அண்ணன் கண்டனே ரொம்ப ஜாலியான சூப்பர் டைப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம SCDC பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் பஸ்லேயே வந்து மிஷின் டிக்கெட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மிஷின் டிக்கெட் இல்லாமல் நார்மல் கை புக்காக இருந்துச்சு. இப்போ வந்து மிஷின் டிக்கெட் கொண்டு வந்திருக்காங்களா SCDC போகாமே. நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு காசே இல்லை, கையில் வந்து காசு இல்லை, ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க இருந்தாலும் சரி, ஜிபே ஃபோன்பே எதுனாலும் இந்த பேடிஎம் இந்த மூலமோ எது மூலமோ டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் நம்ம காசு பே பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டே இருந்தாலும் போதுமா, ஏடிஎம் கார்டில் வந்து நம்ம கொடுத்தோம்னா ஸ்வீட் பண்ணிக்கிறாங்க, பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மிஷின் கேட்குறப்ப, என்னென்ன மிஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை வந்து நீ வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுங்கள், தெரிஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த BS6 SCDC பஸ் சூப்பராக இருக்குது. இதை வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லாவே இருக்கும். வர்ற பேசஞ்சர் வந்து மெயினாக வந்து சூப்பராக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் பஸ் மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் கேனை போடுறது, கடலையை சாப்பிட்டு போடுறது, இந்த சார்ஜர் போடுறப்ப பிளக் பாயிண்ட்லாம் டிரைவர் என்ன சொன்னாங்கன்னா சார்ஜ் போடுவாங்க தம்பி USB கேபிள் மூலம், இங்கேருந்தே உருவுறது தம்பி, மொத்தமாக புடிக்கிட்டு வந்துடும் தம்பி, பக்கத்தில் உருவ மாட்டாங்க, பக்கத்தில் போய் எடுத்தாலும் அது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம பஸ் மாதிரி நீங்கள் மேடம் இருந்தீங்கன்னா வண்டி சூப்பராகவே இருக்கும். ட்ராவல் பண்ணிட்டு வர அப்படியே வண்டி நகர்ந்துக்கிட்டு தான் போகுது. வேறு பஸ்னால அப்படியே சூப்பராக இருக்குங்க. சென்னை வரைக்கும் கூட போகலாம். நம்ம கூடிய சீக்கிரமே வந்து நம்ம மறுபடியும் சென்னை ஏதாவது ஒரு ட்ராவல்ஸ் வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம்.
வேற ஏதாவது இந்த பஸ்ல நீங்க இந்த கிரீன் கலர் பிஎஸ்6 எஸ்இடிசி பஸ்ல டிராவல் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, பஸ்ஸோட கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு மறந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.